வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி எலும்புகளையும் வந்து வலுப்படுத்தும். சரி, வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்களி. உளுந்தங்களிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கலாம். கருப்புளுந்தை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெறும் பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா வந்து கறி போயிடும். ஸோ வாசனை வந்ததுமே வந்து நம்ம அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதோட ஹீட் வந்து மாறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நாம் அந்த மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு நேரடியாக வந்து சேர்த்திங்க அப்படின்னா வந்து கட்டியாயிடும். ஸோ முன்னாடி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிதமான தீயில் அப்படியே வேக விடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிடும் தீ அதிகமாக இருந்ததுன்னா. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வேக விடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் நான் வெல்லம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சக்கரை வந்து ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2-4 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. இது கூட வந்து நீங்கள் வந்து வாசனைக்காக ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சக்கரை வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கிறப்ப சாப்பிட்டோம்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 1-2 டைம் வந்து செஞ்சு கொடுங்க. உங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.